Guys, welcome to my channel. நம்ம நாளா நம்ம ஆஃபரும் போட்டுட்டு இருக்கோம், நிறைய டீடைல்ஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ பிசி பில் பண்ற வீடியோவும் டீடைலா இடையில போட்டுக்குவோம். சோ அப்பதான் கஸ்டமருக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் வாட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த பிசி தான் பில் பண்ண போறோம். சோ இதுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் தான், எடிட்டிங் கேமிங்க்கு தான் போகுது. இதோட பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 50K. சோ பிரைசிங்ன்றது ஒவ்வொரு நாள் மாறிட்டு இருக்கனால கரெக்டா அக்யூரேட்டா தான் பேசுங்க முடியும். இது வந்து கஸ்டமரே செலக்ட் பண்ண கஸ்டம் பிசி. சோ 50K பட்ஜெட்ல இன்னைக்கு பிசி கஸ்டமருக்கு செலக்ட் பண்ணி போகுது. சோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம பிசி பில் பண்ணி ரன்னிங் ஓட அவுட் பார்க்க போறோம். சோ வளவளன்னு பேசாம டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ள போயிருவோம், ஏன்னா டைமிங் பத்தாது. வாங்க பிசி பில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த பிசியை நம்ம பில் பண்றதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ப்ராசஸர். பிசியோட பேசிக் செட் பார்த்தீங்கன்னா 40K தான். ஸோ ப்ராசஸர் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி வச்சிருந்தாரு, ஆல்ரெடி அவர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இந்த ப்ராசஸர் போடுற மாதிரி எனக்கு பிசி பில் பண்ணிருக்கேன்னு கேட்டாரு. ஸோ i5-9600K ப்ராசர். ஸோ கே ப்ராசர்ன்றது அன்லாக்டு, ஸோ ஓவர் கிளாக்கிங் சப்போர்ட்டும் உண்டு. ஸோ இதை வச்சு எனக்கு பிசி பில் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா B365M DS3H 4 RAM ஸ்லாட்டோட 365 சீரீஸ்ன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மதர் போர்டு. ஸோ அந்த மதர் போர்டு, ஸோ ஒரு ஜொடாக்ல 4GB 730 கிராபிக்ஸ் கார்டு ஒன்று, ஸோ ஒரு 240GB SSD, ஒரு 1TB ஹார்ட் டிஸ்க், 16GB 8x8 16GB ரேமு, ஜிகாபைட் 450 SMBS. ஸோ கே ப்ராசர் ஒரு நல்ல ஃபேன் இருக்காது. ஸோ ஒரு ஃபேன் இதை தான் நம்ம இன்னைக்கு பில்ட் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிசி பில் பண்ணணுமா டக்கு டக்குன்னு யோசிக்காம உங்களோட பட்ஜெட், உங்களோட பட்ஜெட்டை சொல்லுங்க, என்ன யூசேஜ்ன்றதை சொல்லுங்க, கொட்டேஷன் அனுப்புவாங்க, டக்குன்னு ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. கொடுக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி தான். உங்கள் கையில் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும், வேறு எந்த வேலையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ கஸ்டமருக்கு சூஸ் பண்ணி கேபினெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான கேபினெட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் அவர் ஒரு 2060 இந்த மாதிரி பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் இந்த கூலர் ஃபேனை கழட்டிட்டு ஸோ ஒரு லிக்விட் கூலரை போட்டாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடணுன்றக்கான இந்த கேபினெட் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான கேபினெட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்லேயே 3 RGB ஃபேனு, பேக் சைடில் ஒரு 120 mm நார்மல் ஃபேனு, மொத்தம் 4 ஃபேனோட வர்றது, சைடு ஃபுல் டெம்பர் கிளாஸோட வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிசி பில்டு, டெஸ்க்டாப்பு இதெல்லாம் வீடியோ போடுறப்ப இதுக்கு அதை வாங்கியிருக்கலாம், அதுக்கு இதை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ விஜய் சொல்லுவாப்பில் பார்த்தீங்களா ஒரு கருத்து, அவரை மாதிரி நாம ஆகணும், இவரை மாதிரி நாம ஆகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம், நாம நம்மளாவே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆஃபர்ஸ்ன்றது ஒவ்வொரு செட்டு, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சொன்னால் உங்களுக்கு இங்கே கோட் அனுப்புவோம், நாங்கள் ரெடி. ஒவ்வொருத்தரோட தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிசி பில் ப்ராடக்ட் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டெம்பர் கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறோம். பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த டெம்பர் கிளாஸ் தான் ரொம்ப ஜாக்கிரதை. ஸோ ஜாக்கிரதையாக டெம்பர் கிளாஸை வச்சாச்சு உள்ள. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பேனலையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஸ்க்ரூஸ்லாம் ஒரு டேக்னு வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல பெரிய கேபினெட்டுங்க, ஃபியூச்சரில் என்ன வேணாலும் அப்கிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான கேபினெட் இது. ஸோ அதுக்கடுத்து நம்ம மதர் போர்டை பிளேஸ் பண்ணுறதுக்கான மற்ற ஸ்க்ரூஸ்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா டக்குன்னு பிசி பில்ட்னாலே பிசி பில்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு நிறைய பேர் வந்துடுவீங்க. இதுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டா, இதுக்கு அந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டுருக்கலாமே, இந்த கிராஃபிக்ஸ் கார்டை போட்டுருக்கலாமே, இது 7000 ரூபா. பணம் நிறைய இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 25000 கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு கூட உங்களுக்கு பிசி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றத நீங்கள் வாட்ஸ்அப்பில் லைனில் வரவும்.
ஓகே கைஸ், இப்ப கஸ்டம் பண்றதுக்கு பிசி அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் அசம்பிள் பண்ணி எல்லாத்துக்கும் போகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிசி வேணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்ல உங்களோட பட்ஜெட், உங்களோட ரெக்யர்மெண்ட் இருந்தால் ரெக்யர்மெண்ட் போட்டுடுங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் சில பிராண்ட்ஸ் வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா நாளைக்கு வாரண்டி கிளைம் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பெக்கப் போடுங்க, கொட்டேஷன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சப்போஸ் இல்ல உங்களுக்கு அந்த ஸ்பெக்ஸ் பத்தி டீடைல் தெரியாது, உங்க பட்ஜெட் போட்டுடுங்க, அந்த பட்ஜெட் கொட்டேஷன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இப்ப இந்த பிசியை நம்ம ஆன் பண்ணியாச்சு, அசம்பிள் பண்ணியாச்சு, இப்ப நம்ம ஆன் பண்ணுவோம். ஸோ RGB லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க. உள்ளையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கூலர் ஃபேன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த கூலர் ஃபேனுக்கும் ஒரு RGB ஃபேன் இருக்கு. ஸோ பேக் சைட்ல ஒரு 120mm ஃபேன் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா 3 RGB ஃபேன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 RGB ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா மேல ஃபில்டர் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வேணா கழட்டி வச்சுக்கலாம், இல்லை மாட்டி வச்சுக்கலாம். ஆனா இது மாட்டி வச்சிருக்கிறது தான் நமக்கு பெட்டரு. இது சும்மா அப்படியே ஒரு கிளிப்பு தான். சோ அவ்வளவுதான், இப்ப கஸ்டமருக்கு பிசி பில் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் இப்ப என்ன பண்ணுவோம், நாங்க OS பேசிக் அப்டேட்ஸ்லாம் எல்லாம் ஏத்தி பக்காவான செக்யூரான பேக்கிங் பண்ணி ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஸ்பெஷல் பார்சல்ல போகும். சோ கஸ்டமர் கையில ரிசீவ் ஆன உடனே ஆன் பண்ணி ஒர்க் பண்றது மட்டும்தான் வேலை. ஸோ நம்ம சொல்லக்கூடிய எல்லா ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் அசம்பிள், நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் அதான். ஸோ இப்போ கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த ப்ராசருக்கான ஸ்டிக்கரோட ஸ்டிக்கரை மேலே ஒட்டி விட்டுருவோம். இடையில ஒரு அசம்பிள் பிசியை போடணும் அப்படின்றக்கான தான் இன்னைக்கு இதை போட்டிருக்கேன்.